அதே மாதிரி ராமருக்கு கோபம் வரல. ராமா இஸ் ஆஸ்க்டு டு கோ டு தி ஃபாரஸ்ட். கோபம் வந்தது லக்ஷ்மணனுக்கு. ஹீ சேஸ், ஹூ இஸ் தட்? உன்னை காட்டுக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு யார் ரைட்டு கொடுத்துருக்காங்க? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ்? தென் ராமா சேஸ், யுவர் ஃபாதர். ஃபாதராவது மண்ணாங்கட்டியாவது எவனாக இருந்தாலும் இடத்தை காலி பண்ண வைப்பேன், உன்னுடைய அதிகாரம் யாருமே பிடுங்கிக்க முடியாது. யூ ஆர் தி லீகல் ஹேர், ஐ வில் கோ டு சுப்ரீம் கோர்ட் டு ஃபைட் இட் அவுட். ரெண்டு, ராமர் சொல்றாரு, உங்க அம்மாவும் கிடையாது உங்க அப்பாவும் கிடையாது அப்பா, இது விதி. வாட் நான் சென்ஸ் யூ ஸ்பீக் மை டியர் எல்டர் பிரதர் ராமா. என்னக்கு எனக்கு துணிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விதிக்கு விதி ஆவேன், ஐ வில் சேஞ்ச் தி ஃபேட், சேஸ் லக்ஷ்மணா. அப்போ ராமர் சொல்றார், லக்ஷ்மணா குட், உன்னுடைய ஆர்குமெண்ட்ல தேர் ஆர் மெனி பாயிண்ட்ஸ். நம்பர் ஒன், யூ ஆர் ஸ்பீக்கிங் ஆஃப் தி ரைட்ஸ், குட். ஹவ் அபவுட் டியூட்டிஸ்? டியூட்டி இல்லையோ உனக்கு? டோன்ட் யூ ஹாவ் எ டியூட்டி டு தி பேரண்ட்ஸ்? டோன்ட் யூ ஹாவ் எ டியூட்டி டு தி சொசைட்டி? டோன்ட் யூ ஹாவ் எ டியூட்டி டு தி நேச்சர்? டோன்ட் யூ ஹாவ் எ டியூட்டி டு எ ஹையர் பர்பஸ்? There are many duties first to be attended to before you demand the rights. சமுதாயத்தில் ரெண்டு கிளாஸஸ் இருக்கிறாங்க. ஒன்னு, டியூட்டிஸ் மட்டுமே செஞ்சுட்டே இருந்திருக்காங்க, தே ஆர் பீங் எக்ஸ்ப்ளாய்டட் வித்தவுட் தேர் ரைட்ஸ் பீங் கிராண்டட். ரெண்டாவது, சிட்டிஸில் பல பேர் தே ஆர் டிமாண்டிங் தி ரைட்ஸ், தே ஆர் என்ஜாயிங் தி ரைட்ஸ் without ever doing the duties. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் சமுதாயத்தில் இம்பேலன்ஸ் வரும். டியூட்டிஸ் ஆர் டு பி பெர்ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட், ரைட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் நெக்ஸ்ட். இப்போ யூ ஆர் டிமாண்டிங் தி ரைட், ஹவு அபவுட் யுவர் டியூட்டி? வீட்டுக்கு யூ ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது. தேர்ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமெம்பர் தி ரைட் டியூட்டிஸ் அண்ட் தென் டிமாண்ட் தி ரைட்ஸ். Lakshmana is slowly cooling down. Next, ennamo vidhi enu sonniye jeichiruve enu sonniye, true. All young boys and girls are endowed with the capacity to overcome fate, especially the children within the age group of 15 and 20 should remove immediately the word fate from the dictionaries. Moonu vidama vidhiye jeikkalam. Number one, with your intellect. Nachiketan, with his intellectual acumen, with his extraordinary intelligence, was able to unravel the mysteries of birth and death. He was able to overcome fate in the form of Yama, and he became eternal. Namma Puranangalila, வேத சாஸ்திரங்களில் விதிக்கு செகண்டரி ஸ்டெப் தான் கொடுக்கப்பட்டது. ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன், ஃபார் எவ்ரி லாக் தேர் இஸ் எ கீ, அண்ட் த கீ இஸ் கிவன் டு அஸ். 99% ஆஃப் த பீப்புள் டோன்ட் யூஸ் தி கீ, தே கீப் இட் வித் தெம்செல்ஸ், அண்ட் தேர் ஃபோர் தே த்ரோ தி பிளேம் ஆன் ஃபேட். யூ கேன் நச்சிகேதா, ஏ 16-year-old பாய், because of his extraordinary intellectual ability, unraveled, faced death, and the fruit is the great Katha Upanishad. Amma appa kulandugal illa, tapam pannirukkaranga, Sivan vandirukkar, long life irukkakoodiya muttal sadharana paiyan venuma, a brilliant chap with faith in himself, do you want? ஆனா அந்த செகண்ட் ஆப்ஷன்ல 16 வயசு மட்டும்தான் ஃபேட்டு படி விதிப்படி. த பேரண்ட்ஸ் செட், மிருகண்டு மகர்ஷி செட், பிளீஸ் கிவ் மீ தி செகண்ட் ஆப்ஷன், ஐ டோன்ட் மைண்ட் ஹேவிங் தி சன் ஹூ ஹேஸ் எ ஷார்ட் லைஃப் வித் எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் இன் ஹிம்செல்ஃப். தட் இஸ் யுவர் மார்க்கண்டேய. 16 வயசு முடிய போகுது. Mother and father were becoming gloomier and gloomier, sorrowful and sorrowful. And son asked, Daddy, Mummy, how is it you are becoming sorrowful day by day? Mother blurted out, father told the secret. My boy, you are going to die. Avanudaiya reaction, you are going to fail.
You will not get a job. You will not become a scientist. These astrological predictions. Uni urupadamate. அவருடைய அப்பா நச்சிகேதனுடைய அப்பா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா நீ உருப்பட மாட்டே. தீஸ் ஆர் தி யூஷுவல் வேர்ட்ஸ் யூஸ்டு பை த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் யூஸ்லெஸ், எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ உருப்பட மாட்டே. மார்க்கண்டேயாஸ் ரியாக்ஷன், வென் சிவா இஸ் இன் மீ வாட் கேன் யமா டூ டு மீ, வென் தேர் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் மீ ஹூ கேன் ஹார்ம் மீ. எங்கிட்ட தன்னம்பிக்கையே இருக்கும் பொழுது என்னை யார் அசைக்க முடியும்? நோபடி கேன் செட் மீ, நோபடி கேன் ட்ரபிள் மீ, நோபடி கேன் டார்ச்சர் மீ, நோபடி கேன் கில் மீ. அண்ட் தட் ஹஸ் பிகம் ராமதாரக மந்த்ரா டு விவேகானந்த மகர்ஷி அட் தி எண்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்ட் ஹிம், ஹவு டு யூ எஸ்டிமேட் யுவர் செல்ஃப்? ஹி செட், I think I am a daredevil of self-confidence without a pie in my pocket. I was able to go around the world twice like a Maharaja prince. All the credit goes to my self-confidence. And the self-confidence nala vidhige jayikkalam, Rama says. Lakshmana, that ability you have, I know it. 16 vayasu ponnu, Savitri. She decided to marry Satyavan. The great astrologer Narada Maharshi came vidipadi and the Satyavan unnudaiya kanavan, that bridegroom maapale kalyanam aana oru varshathukulla satti poiduva amma, please change your decision, marry somebody else. She said, if my love is genuine, if my devotion is pure, if I am really blessed with the self confidence of the glowing devotion, how can Yama do any harm to me? And she conquered the fate. Her husband did not die. I gave you 3 instances. One is Nachiketa. With your brain, you can overcome fate. With your faith in yourself, you can overcome fate. With devotion to duty, you can overcome fate. 3 பேர் குழந்தைகள். One is Nachiketa, 16 years. The other is Markandeya, 16 years. The other is Savitri, a girl, 16 years. All the 3 have conquered. Lakshmana, I have no doubt about your ability to conquer fate. You are capable, but there is a little selfishness. You don't want the forest, you want the palace. That means you are able to discriminate good from bad, comfort from suffering. At a higher level, you should look at everything with equanimity, and you must be in a position to transform disadvantage into an advantage. Ippa ரைட்ஸ் கேட்கறதுக்கு பதிலா டியூட்டிஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் டியூட்டி டு தி பேரண்ட்ஸ், அவர் டியூட்டி டு தி பீப்புள். லக்ஷ்மணா சேஸ், அவர் டியூட்டி டு தி பேரண்ட்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவர் டியூட்டி டு தி பீப்புள் எப்படி பாசிபிள் பை அவர் கோயிங் டு தி ஃபாரஸ்ட்? ராமா சேஸ், ஆல் அவர் ரிஷிஸ் ஆர் இன் தி ஃபாரஸ்ட். Rishis are researchers. Modern vartha upayogapartanamanu sonna rishi ki badila English lo sollakoodiya vartha researcher. All these rishis like Agastya Maharshi, Bharadwaja Maharshi, Vishwamitra Maharshi, Sharabhanga Maharshi, Sutikshana Maharshi, Atri Maharshi, any number of rishis I can tell, all these rishis have established their research centers in the forests. செக்ளூடட் பேஸில் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மாதிரி, நாசா மாதிரி, ராமகிருஷ்ண வித்யாலயம் மாதிரி, ரிசர்ச் சென்டர்ஸ் ஹாவ் பீன் இன் தி குருகுல்ஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் ஹாவ் பீன் இன் தி ரிமோட் பிளேசஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் ஹாவ் பீன் இன் தி வுட்ஸ். எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், எஸ் ரெஸ்பான்சிபிள் ரூலர்ஸ், இட்ஸ் அவர் டியூட்டி டு கோ ஸ்பெண்ட் அவர் டைம் வித் தெம் அண்ட் நோ தி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் ரிஷிஸ். இப்போ ஆண்டவன் நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கான். திஸ் அட்வான்டேஜ்